ले लिया स्तुत, ले लिया स्तुत, जो मनो स्तोत्र पिदावे स्तोत्र अपा पिदावे स्तोत्र नल्ल पिदावे स्तोत्र महत्वमान महिमयान आराधनेक्काग उम्मै स्तोत्रिक्रोम 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 परमिदावे एंगे इरंडु अल्लदु मून्रु पेर एन्नुडैय नामत्तिले कूडियिरुक्किरार्कलो अंगे नान वासमायिरुक्किरेन् एंडु पोय् उरैयाद देवन् वाक्कुरैत्तिरुक्काग उम्मै स्तोत्रिक्रोम तुदिक्रोम परमिदावे பரமிதாவே நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய் கேஞ்சுகிறோம் பரமிதாவே அநேகர் காணப்பட்டாலும் அநேகர் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த இடத்திலே இருக்கிறார்களா என்பதை உள் இருதயங்களை அறிகிற தேவன் நீர் ஒருவரே அறிகிறே பரமிதாவே இதோ உம்முடைய கிருபைக்காக அடியாளு கேஞ்சுகிறோம் பரமிதாவே இங்கே காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டவர்களாக சத்திய அந்த வேத வசனத்தை கருத்தாய் கேட்கக்கூடிய செவிகளே உடையவர்களாகவும் உணரக்கூடிய இருதயமுடையவர்களாக பரமிதாவை காணப்பட அதற்கேற்ற கிருபையை கட்டளையிடும்படி கெஞ்சுகிறோம் பரமிதாவை தங்களுடைய சரீரங்கள் மாத்திரம் இங்கே இருந்து கொண்டு தங்களுடைய சிந்தையானது தங்களுடைய மனமானது தங்களுடைய எண்ணங்களானது வேறு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத வண்ணம் பரமிதாவை அதிக தாகத்தோடு அதிக வாஞ்சையோடு தங்கள் நிலைமைகள் மாற வேண்டும் ஒரு ஆத்ம மனுஷனாக ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷனாக ஒரு பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்றதான தாகத்தோடும் வாஞ்சையோடும் இன்றைய தினம் வேத வசனம் எனக்கு எதை எடுத்துரைக்கப் போகிறது என்றதான ஒரு ஆவலோடு கேட்கக்கூடிய மனதை கட்டளையிடும்படி கெஞ்சீரும் பரமிதாய் பரமிதாவே சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேட்கிறதான மனுஷர்களுக்குள்ளே பரமிதாவே அந்த சுவிசேஷமானது ரட்சிப்பின் கிரியை நடப்பிக்கக்கூடிய ஒரு தேவ பலனை உடையதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறதே பரமிதாவே நீர் பொய்யுறையாத தேவன் பரமிதாவே வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரமிதாவே அவனமாய் இதோ இங்கு காணப்படக்கூடிய ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு இது தேவனுடைய வார்த்தை இது தேவனுடைய வார்த்தை என்பதை யதார்த்தமாய் புரிந்து கொண்டு அந்த வார்த்தையை அப்படியே உட்கொண்டு தாங்கள் அடைய வேண்டிய விடுதலை அடைந்து கொண்டு புது மனுஷர்களாய் மாற்றப்பட நீர் கிரியை செய்ய முடியாய் கெஞ்சிறோம் பரமிதாவே மறுபடியுமாயும் கெஞ்சிறோம் எங்கெல்லாம் கிளை சபைகளிலே சபை ஆராதனை நடக்கிறதோ அந்த இடங்களிலெல்லாம் நீர் வல்லமையாய் உம்முடைய ஊழியக்காரர்களை எடுத்து பரமிதாவை பிரயோஜனப்படுத்தும்படியாய் கெஞ்சிறோம் ஆவியாண்டிய கிரியை நடக்க செய்யும்படி கெஞ்சிறோம் ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய் பரிசுத்தமடையத்தக்கதாய் பின்மாற்றமான நிலையில் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய் கிரியை செய்யும்படி கெஞ்சிறோம் பரமிதாவை உம்முடைய வேத வசனத்தை பரிசுத்தமான திருவார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்கு எடுத்துரைக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருந்தல் அடியானுடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து பரிசுத்தாவினாலே நிறைத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசி அறிவிக்க வேண்டிய பிரகாரம் பேசி அறிவிக்க கிருபை செய்யும்படி கெஞ்சிரும் வாக்கின் ஆவி தந்து பலப்படுத்தி பாதுகாத்தலும் யாவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமேன் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரே துதிக்கிறோம் சுவே துதிக்கிறோம் பிதாவே துதிக்கிறோம் அல்லேலூயா ரோமர்கள் நிருபம் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது வாசிக்க கேட்டதான வசன பாகமானது சுவிசேஷத்தின் வல்லமையை குறித்தும் அந்த சுவிசேஷத்திற்காக பவுல் அப்போஸ்தலர் எவ்வளவாய் பாடுபட்டார் வெட்கமடைந்தார் ஆனாலும் அதை குறித்து அவர் கவலையற்றவராய் இருக்கிறார் என்பதான காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வேத வசனத்தை அநேகர் வாசித்தாலும் அதன் அர்த்தத்தை அதன் சாராம்சத்தை அதனுடைய கருத்தை அநேகர் புரிந்து கொள்ளவில்லை இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது சுவிசேஷம் அந்த சுவிசேஷத்திலே தேவன் ஒரு வல்லமையை வைத்திருக்கிறாராம்
அது எப்படிப்பட்டதான வல்லமை என்றால், அந்த சுவிசேஷத்தை கேட்கக்கூடியதான ஜனங்களை அது நிச்சயமாகவே ரட்சிக்கும் என்றதான ஒரு கருத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சுவிசேஷம், அதிலே தேவனுடைய பலன் இருக்கிறது. எந்த மனுஷன் அதை யதார்த்தமாய் விசுவாசிக்கிறானோ அந்த மனுஷன் நிச்சயமாக ரட்சிக்கப்படுவான், அதிலே மாற்றமே இல்லை என்பதை தெளிவு திட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் எவ்வளவோ காலங்கள் சபைக்கு வருகிறோம், எவ்வளவோ சுவிசேஷங்களை சபை ஆராதனையிலும் சரி, இடை நாட்களில் உள்ளதான ஆராதனையும் சரி கேட்டிருக்கிறோம், ஏன் இதுவரைக்கும் நாம் ரட்சிக்கப்படவில்லை? அது என்னங்க கேட்டிருக்கோமா? என் கேள்வியெல்லாம் கேட்காதுங்கய்யா, சொல்ல சொல்லிட்டே போங்க, நாங்கள் இப்படியே இருந்துருவோம், அப்படி தானே? ம், ஏன்னா அந்த வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன், வாசிங்க. பாருங்கள் இங்க என்ன சொல்கிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் என்று சொல்கிறார். காரணம் என்ன? அந்த வார்த்தை அவர் ஏன் சொல்கிறார், அந்த சுவிசேஷத்திற்காகவே அவர் அடிக்கப்பட்டார், அந்த சுவிசேஷத்திற்காகவே பவுல் அப்போஸ்தலர் கல்லெறியப்பட்டார், அந்த சுவிசேஷத்திற்காகவே சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார், அந்த சுவிசேஷத்திற்காகவே பட்டினியும் பசியும் உபத்திரவங்களையும் அடைந்தார். இங்க என்ன சொல்கிறார், இவ்வளவு உபத்திரவங்கள் இவ்வளவு கஷ்டங்களை நான் அடைந்தாலும் அந்த சுவிசேஷத்தை குறித்து நான் ஒரு சிறிது அளவும் கூட வெட்கப்படவே போறதில்லை. காரணம் என்ன? அந்த சுவிசேஷத்தின் மூலம் நான் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினேன் என்று. தொடர்ந்து வாசியுங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, பாருங்கள், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. பாருங்கள், அவனுக்கு, அதாவது யாருக்கு? எல்லாருமே சுவிசேஷம் கேட்கிறோம், எல்லாருமே சுவிசேஷம் கேட்கிறோம். கொஞ்சம் கழிந்து வெளியில போன பிறகு இன்னைக்கு என்ன சொன்னார் அந்த ஆளுன்னு கேட்டா முழிச்சுட்டே இருப்போம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாராவும் இருக்கட்டும், எந்த ஜாதியாரும் இருக்கட்டும், எந்த பாசக்காரலாம் இருக்கட்டும், யாராவும் இருக்கட்டும், விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக அது தேவ பலனாயிருக்கிறது. எனக்கு அர்த்தம் தெரியுமா? அதாவது தேவ பலன் என்று சொல்லுவோமே ஆனால் அது என்ன? இந்த உலகத்தை தேவன் உருவாக்கும் போது என்ன செய்தார்? வார்த்தை அனுப்பினார். அங்கே ஒளி இல்லை, ஒளி உண்டாகும் என்று சொன்னார். அங்கே என்ன உண்டானது? ஒளி உண்டானது. அந்த வார்த்தையிலே தேவனுடைய பலன் இருந்தது. ஒளி என்று சொல்லும் போதே அங்கே ஒளி உண்டானது. மிருக ஜீவராசிகள் உண்டாகும் என்று சொல்லும் போதே அங்கே என்ன உண்டானது? அந்த மிருக ஜீவராசிகள் உண்டானது. புல் பூண்டுகள் உண்டாகும் என்று சொல்லும் போதே அங்கே என்ன உண்டானது? அவைகள் அப்படியே நடந்தது. அங்கே என்ன இருந்தது? தேவனுடைய ஒரு பலன் இருந்தது. எப்படிப்பட்ட பலன்? வார்த்தையை கட்டளையிடும்போது அந்த கட்டளையின்படியே அங்கு செயல்படுத்தப்பட்டது. அதே போன்றுதான் சுவிசேஷமானது அறிவிக்கப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை எந்த மனுஷன், அந்த சுவிசேஷத்தை எந்த மனுஷி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள் மாத்திரம் எப்படி ஒளி உண்டாகும் என்று சொல்லும்போது ஒளி உண்டானதோ, அதே போன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு மனுஷனும் அந்தகாரத்திற்குள்ளே இருக்கிறான், கார் இருளுக்குள்ளே இருக்கிறான், இருளுக்குள்ளே இருக்கிறான், மரண கட்டுக்குள்ளே இருக்கிறான், சாத்தாண்டி அடிமைத்தனத்துக்குள் இருக்கிறான். அப்படிப்பட்டதான மனுஷன் விசுவாசத்தோடு அந்த சுவிசேஷத்தை அவன் கேட்பானே ஆனால், ஏற்றுக்கொள்வானே ஆனால், அவனுக்குள் அவன் ரட்சிக்கப்படத்தக்கதாய் அந்த தேவ பலன் அவனுக்குள்ளே கிரியை செய்யும். ரோமர்கள் நிருபம் 6:17 வசனம் வாசிங்கள். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் வாசிங்க. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும். பாருங்கள், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷன் யாருக்கு அடிமையாக இருக்கிறான்? அவன் சொல்லலை, சுகபோகமாக சுதந்திரவாளியாக இருக்கலாம் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற வரையிலும் அந்த மனுஷன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டானே ஆனால் அவனுக்கு சட்ட திட்டங்கள் உண்டு. அதாவது முதல்ல என்ன சொன்னேன், சுவிசேஷத்திற்கென்று ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்னேன். இங்கே அடுத்த காரியம் என்ன? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தான் மனம் போன போக்கிலே வாழ முடியாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு.
என்ன சொல்லப்பட்டிருக்கு? எந்த ஒரு கிறிஸ்தவனும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதான ரட்சிக்கப்பட்டதான எந்த ஒரு மனுஷனும் எப்படி வாழ முடியாது? தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ முடியாது. காட்டு கழுதைகளை பார்த்தா தெரியும், எப்படி கேட்பாரம் கிடையாது, பராமரிப்பாரம் கிடையாது, அவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பாரம் கிடையாது. அவங்க என்ன கண் கண்டதான எல்லா இடங்களும் அப்படியே மேஞ்சிட்டே இருப்பாங்க. இப்போ அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், விசுவாசிகள்னாலும் எப்படிப்பட்ட நிலைமை, யார்கிட்டையும் ஒன்றும் சொல்கிறதும் கிடையாது, யாருக்கு ஆலோசனையும் கிடையாது, வேதத்துக்கு பயப்படுகிற ஒரு அனுபவமும் கிடையாது, உபதேசங்களை கருத்தாய் கேட்டு அது இப்படியெல்லாம் சொல்லுதுங்கிறதான உணர்வும் கிடையாது. எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், எனக்கு வயதாயிற்று, எனக்கு விருப்பப்படி நான் நடப்பேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு சட்ட திட்டங்கள் உண்டு. எப்படி எப்படி கிறிஸ்தவர்களாய் நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடையாது. நீங்கள் எதற்கு உட்பட்டவர்களாம்? சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டவர்கள். மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் பாருங்கள், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட. அப்போ ஒவ்வொரு முறையும் உபதேசமானது உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது, உபதேசமானது உங்களுக்கு கொடுக்கப்படும் போது, அல்லது நீங்கள் வேத வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு எது கொடுக்கப்படுகிறது, எது உங்களுக்கு ஒப்புவிக்கப்படுகிறது? சட்ட திட்டங்கள் ஒப்புவிக்கப்படுகிறது. உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்தை. சட்டம்னா தெரியும்ல, சட்ட திட்டங்கள்னா தெரியுமே. என்ன இப்போ ஒரு வண்டியில் தான் போயிட்டுருக்கோம், ஒரு காரில் தான் போயிட்டுருக்குறோம், அங்கே எப்படி இப்படி தான் போகணும், இத்தனை கிலோமீட்டர்லாம் போகணும், ஸ்பீட் பிரேக் இருக்குது, இப்படிலாம் இருக்குது, கிலோமீட்டர் இந்த கணக்கில் இருக்குன்னா இப்படி தான் போகணும், அப்படியெல்லாம் சின்ன சின்ன சட்டத்திட்டங்கள் ஒரு சாதாரண ஒரு ஒரு ரோட்டில் போகிறதுக்கே இருக்குது. அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது. இப்போ என்ன, யாருக்கும் வேத படிப்பு கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, சுவிசேஷத்தின் கருத்தாக கேட்குற உணர்வு கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்கள் எல்லாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதாம், உபதேசத்தின் மூலம் சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை என்ன செய்யணுமா, மனப்பூர்வமாய் கை கொள்ளணும். இப்போ அதான் கஷ்டம். ஏன்னா நீங்கள் எல்லோரும் யார், வயதில் பெரியவங்க, குடும்பங்கள் நடத்தக்கூடியவங்க. அப்போ என்ன, இன்னொரு ஆள் சொன்னால் கேட்பீங்களா? நிச்சயம் கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமா, மனப்பூர்வமாய் அந்த சட்டத்திட்டங்களை என்ன செய்யணுமா, கை கொள்ளணுமா. எத்தனை பேர் கை கொள்ளுகிறோம்? அப்படி நீங்கள் கை கொள்வீர்களே ஆனால் உங்களுக்கு இனி ஒரு ஆள் புத்து சொல்லித்தர தேவையில்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கை தார்மாராக இருக்குது? கிறிஸ்தவன் ஆக விரும்புகிறோம், ரட்சிக்கப்பட விரும்புகிறோம், பரிசுத்தவானாய் வாழ விரும்புகிறோம், ஆனால் என்ன சொல்கிறோம், என்கிட்ட ஒரு சட்டத்திட்டத்தையும் சொல்லாத, எனக்கு ஒரு ரூலையும் எனக்கு முன்னாடி வைக்காது, நான் என் விருப்பம் போல இருப்பேன், ஆனால் எனக்கு பரலோராஜ்யம் போகணும். இதுதான் எல்லாருடைய மனநிலை. ஆனால் நமக்கு அடிப்படை தத்துவமே தெரியாது, அடிப்படை வேத அந்த கருத்தை நமக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, நீ கிறிஸ்தவனாக இருப்பாயே ஆனால் உனக்கு சட்டத்திட்டங்கள் உண்டு. 2 தீமோத்தேயு 1:13 வாசிங்க, 2 தீமோத்தேயு 1:13 அங்கே அதே சட்டத்திட்டங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும். பாருங்கள், இங்கே எபேசு என்றதான ஒரு பட்டணத்தில் ஒரு சபைக்கு முழு பொறுப்பாக ஒரு வாலிபனை, திமோத்தியு என்றுதான வாலிபனை வைக்கிறார். அந்த வாலிபனுக்கு பவுல் அப்போஸ்தலர் சில காரியங்களை சொல்கிறார். வாசிங்கள், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. மறுபடியும் வாசிங்கம், நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும். பாருங்கள், கிறிஸ்தவன் என்றால் சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டவன் என்று சொன்னேன். இங்கே அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்தவனாக இருப்பானே ஆனால் அவனுக்கு விசுவாசம் வேண்டும். எதன் மீது விசுவாசம் வேண்டும்? ஜீவனுள்ள தேவன் மீது விசுவாசம் வேண்டும். அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு. பாருங்கள், என்னிடத்தில் கேட்டதான ஆரோக்கியமான உபதேச சட்டங்களை கை கொண்டிரு. என்ன சொல்லப்பட்டிருக்கு, பவுல் அப்போஸ்தலர் கூட பல வருஷங்கள் ஊழியம் செய்தவர் யாரு, இந்த திமோத்தேயு. அப்போ அந்த திமோத்தேயு கூட இடைப்படுகிற காலங்களிலே அநேகமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் நீ என்ன செய், கருத்தாய் கேட்டிருக்க வேண்டும். அதை கேட்டிருக்கிறது மட்டுமல்ல, கை கொண்டிருன்னு சொல்லப்பட்டு. அப்படியானால் உபதேசத்தின் மூலம் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதான சட்டத்திட்டங்களை எவ்வளோ கருத்தாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு உணர்வு இருக்கு? நான் சொல்லது புரியுதா? புரியுதா? ஏன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள், யாருக்கும் எதுவுமே சொல்லக்கூடாது. எல்லாரும் எப்படி தான் இருக்க விரும்புகிறோம், என் மனம் எனக்கு எது சொல்லுதோ அதன்படி தான். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, திமோத்தேயுங்கிறது ஊழியக்காரன்,
நீ ஊழியக்காரனாகவும் இரு, யாராகவும் இரு, நீ கிறிஸ்தவனாக இருப்பானே ஆனால் நீ என்ன செய்யணும், சட்டத்திட்டங்களுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு என்ன சட்டத்திட்டங்கள் தந்திருக்கிறார், ஏராளமான சட்டத்திட்டங்கள் தந்திருக்கிறார், ஏராளமான சட்டத்திட்டங்கள். வேதாகம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் நிறைய காரியங்கள், கண் எவைகளை பார்க்க வேண்டும், சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சிந்தையுடையவர்களாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு, நாவு பொய் உரையக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு, பல காரியங்களை குறி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எத்தனை பேர் இந்த வேதத்தை படிக்கும்போது அதை ஒரு சட்ட புத்தகம் போன்று அதன்படி என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து கொள்ள வேண்டும் என்று தான் உணர்வோடு படிக்கிறோம்? இல்லை. இந்த நாளில் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும், இனிமேல் சுவிசேஷத்தை கேட்கும்போது அது எதை உங்களுக்கு சொல்லுகிறது, அது எதை உங்களுக்கு உணர்த்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நிசாரமாய் தள்ளக்கூடாது. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, திமோத்தி கூட இடைப்படுகிற காலங்களெல்லாம் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் பவுல் அப்போஸ்தலன் என்ன நினச்சிக்கிட்டாரு, அந்த ஆள் கருத்தாய் தம் மனதில் வைத்திருப்பார் என்பதை நினைவு கூர்ந்து பல வருஷங்கள் கழிந்து எங்கேயோ இருந்து கடிதம் எழுதும்போது சொல்கிறாரு, நான் அப்பப்போ எல்லாம் உன்ட்ட சொன்னனே அந்த காரியத்தை எல்லாம் நீ என்ன செய், நினைவுபடுத்துன்னு சொல்லலை, நினைவுபடுத்தி கை கொள்ளுன்னு சொல்கிறார். மறுபடியும் வாசிங்க, நீ கிறிஸ்தியேசுவை பற்றின விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டு. என்னிடத்தில் கேட்டிருந்ததானே, கேட்டிருந்தானே அர்த்தம் என்ன, சும்மா பேச்சு வழக்கெல்லாம் பல காரியங்களை பல புத்திமதிகள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் சட்டத்திட்டங்களை எல்லாம் கை கொண்டிருந்து நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். இத்தனை வருஷம் கிறிஸ்தவன் ஆயிட்டேன், இத்தனை வருஷம் விசுவாசி ஆயிட்டேன், எந்த சட்டத்திட்டத்தை நான் கடைபிடிக்கிறேன், உங்களை நீங்களே கேளுங்களாம், நான் இத்தனை வருஷம் யாராக இருக்கிறேன், சபையின் விசுவாசியாக இருக்கிறேன், இத்தனை வருஷம் பல நூறு அல்லது பல ஆயிரம் உபதேசங்களை நான் கேட்டிருக்கிறேன், இத்தனை வருஷம் இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடை பல தடவை படிச்சிருப்பேன். சிலவங்க ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, நான் பழைய ஏற்பாடு 5 நேரம் படிச்சுட்டேன், புதிய ஏற்பாடை 10-20 நேரம் படிச்சுட்டேன். ஆனால் எந்த சட்டத்திட்டத்தை நீங்கள் தேவனுக்கு பயந்து கடைபிடிக்கிறீங்க என்று பாருங்கள், கடைபிடிக்க மாட்டோம். காரணம் என்ன, நமக்கு யாருக்கும் இந்த வேத வசனம் அவ்வளோ முக்கியம் என்கிறதார் ஒரு எண்ணம் கிடையாது, அதை கருத்தாய் கை கொள்ளலுக்கு வேண்டும் என்ற உணர்வு கிடையாது, ஏதோ படிக்கணும்னு சொல்கிறாங்களேன்னு படிப்போம், ஆனால் அது தேவனுடைய வார்த்தை என்கிறதான உணர்வு இல்லை. உபாகமம் 28:20 வாசிங்க, அங்கே ஒரு சின்ன ஒரு சட்டம் கொடுக்கப்படுகிறது, ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, வாசிங்கள். உபாகமம் 28:20, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழிய மட்டும் நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வரப்பண்ணுவார். மறுபடியும் வாசிங்க, என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகளின் நிமித்தம். பாருங்கள், இங்கே ஒரு காரியம் சொல்கிற என்ன, என்னை விட்டு நீ விலகக்கூடாது. இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை விட்டுட்டோம், விட்ட பிறகு என்ன சொல்லுவோம், ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, ஆண்டவர் ஏன் என் வீட்டுக்கு இவ்வளோ சாபத்தை கொடுத்துருக்காரு, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம்னு. ஆனால் வேதம் சொல்லுது, நான் உன்னோடு தான் இருக்கிறேன், ஆனால் உன்னுடைய பாவம் தான் என்னை நீ பார்ப்பதற்கும் என்னிடத்திலிருந்து விடுதலை சொந்தமாக்குவதற்கும் தடையாக இருக்கிறேன். இங்கே வேதம் என்ன சொல்லுது, என்னை விட்டு விலகுவதற்கு. நம்முடைய வாழ்க்கையை உங்களை நீங்களையே பாருங்கள், நீங்கள் தேவனை விட்டீங்களா, தேவன் உங்களை விட்டாரா என்று. நான் அடிக்கடி பொதுக்கூட்டத்தில் சொல்லிட்டு ஒரு காரியம் உண்டு, என்ன, ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும்போது அப்படியே போய் படுத்துறாதுங்க, நீ என்ன சொன்னேன், இருந்து அந்த நாள் முழுவதும் என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில் சம்பவித்தது, உங்களுடைய ஜீவியம் எப்படி இருந்துச்சு, கண்களை எதை பார்த்துச்சு, நாவை எதை பேசுச்சு, இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து சிந்திச்சு அதில் இருக்கிற பாவங்களை கண்டுபிடித்து விடுங்கள்ன்னு சொன்னது அநேக தடவை. ஆனால் இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் எனக்கு பதில் தர மாட்டேன். ஆனால் உங்களையே நீங்கள் கேளுங்க, எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் படுக்கை போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு பார்க்குறீங்க? கண்டிப்பாக பார்க்க மாட்டீங்க. அது சிந்திச்சு பார்க்கும்போது என்ன உண்டாகும் தெரியுமா, இவ்வளோ பாவம் உடையவனாக இருக்கிறேன், இந்த நாளில் 12-18 மணிக்கூரில் நான் ஆண்டவரை பற்றி ஒருக்க வரைக்கும் நினச்சதே இருக்காது, எத்தனை தடவை ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு வேலையை செய்திருப்பீங்கன்னு இருக்காது, அந்த கண்கள் தாறுமாற எல்லாவற்றையும் பார்த்துருக்கும், அந்த நாக்கு சூழ்நிலை தக்கவாறு பொய் பேசியிருக்கும். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நீங்கள் செய்யும்போது வேதம் சொல்கிறது, நீங்கள் தான் தேவனை விட்டு விலகினீர்கள் என்று. இங்கே வேதம் என்ன சொல்கிறது, என்னை விட்டு விலகி துர்க்கிரியைகளை நீங்கள் செய்யும்போது என்று சொல்லப்பட்டு.
அப்படியானால் மனுஷர்களாகிய நாம் தேவனை விட்டு விலகக்கூடாது. மனுஷர்களாகிய நாம் என்ன செய்யக்கூடாதாம், துர்க்கிரியைகள் உடையவளாக இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள், நம்ம நற்கிரியை உடையவளாக இருக்கிறோமா? இல்லை. அப்போ தேவன் நமக்கு கொடுத்ததான ஒரு சின்ன ஒரு கற்பனை தான் நான் சொல்லுறேன், மறுபடியும் வாசிங்க. என்னை விட்டு விலகி நீ செய்து வருகிற உன் துர்க்கிரியைகள் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டு போய் அழிய மாட்டோம். பாருங்க, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஏன் எனக்கு இவ்வளோ கேடு இவ்வளோ கேடுன்னு. ஆண்டவர் சொல்றார் ரெண்டு காரணம் தான். ஒன்று, நீ என்னை விட்டுட்ட. இனி ஒரு காரணம், என்னை விட்டு விட்டு நீ செய்கிறது எல்லாம் அநியாயமும் அக்கிரமும் அடுத்தவங்களுக்கு கேடு உண்டாக்குறதான ஒரு காரியம். அதனால் உனக்கு என்ன உண்டாகும், கேடு உண்டாகும். அந்த கேடு எப்படி எவ்வளவா இருக்குமா, நாம் அழியும் வரைக்கும் அந்த கேடு இருக்குமா. நீ அழியும் மட்டும், நீ கையிட்டு செய்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் உனக்கு சாபத்தையும் சஞ்சலத்தையும் கேட்டையும் வர பண்ணுவார். பாருங்கள், அநேகர் சொல்லது உண்டு, எப்படி எது செய்தாலும் ஆசீர்வாதமா இல்லை, சம்பாத்தியம் பண்றோம் ஆனால் கையில கிடைக்கும் போது அது ஏதேனும் காரியத்துக்கு செலவாகிறது, ஆனால் ஆசீர்வாதமே இல்லை, ஃபுல்லாக செலவு செலவு செலவாக தான் இருக்கும். எப்படி இந்த செலவு வருதுன்னே தெரியலை. ஆண்டவர் தெளிவாக சொல்லிட்டார் இரண்டு காரியங்கள். ஒன்று, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனை தூரமாக வச்சிட்டீங்க. ரெண்டாவது, உங்களுடைய வாழ்க்கை நற்கிரியைகள் உள்ளதான வாழ்க்கையாக இல்லை. வேதம் சொல்கிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதீர்கள் என்று. நம்மள எத்தனை பேர் நன்மை செய்கிறோம் பாருங்கள். அடுத்தவங்களுக்கு ஒரு காரியம்னா கண்ணை மூட்டி இருந்துடும், அந்த இருதயத்தை கெட்டியாக்கி இருந்துடும், கண்டுகிடவே மாட்டோம். நான் 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 தான். அடுத்தவங்க என்ன செய்கிறோம், குறை சொல்கிறோம், இல்லாததெல்லாம் சொல்கிறோம், பொய் சொல்கிறோம், பொய் சாட்சி சொல்கிறோம், அடுத்தவங்களுக்கு வேதனை உண்டாக்குறோம். ஆனால் என்ன சொல்கிறோம், ஆண்டவரே நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன் ஆனால் எனக்கு என்ன கிடைக்கல, ஆசீர்வாதம் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும், கிடைக்கவே செய்ய. லேவியராகமும் 26:21 வாசிங்க. லேவியராகமும் 26:21 எனக்கு செவி கொடுக்காவிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள், நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏழத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ இப்போ அனுபவிக்கிறிய கஷ்டம், வாதை, துன்பம், நெருக்கம், கஷ்டம், போராட்டம், சஞ்சல நிறைந்த ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் அந்த வாதைக்குள்ள அடங்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு செவி கொடுக்க மனதில்லாதிருப்பாயானால். அப்போ இந்த நாளில் நீங்கள் உங்களை பாருங்கள், எவ்வளோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு அந்த சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று தானே மனம் இருக்குது. இல்லை, வேதம் என்ன சொல்லுது, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனம் இல்லாமல் இருக்குமே ஆனால். அப்போ உங்களை பாருங்கள், 10 வருஷம் வரீங்க, 15 வருஷம் வரீங்க, எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருக்கீங்க, எத்தனை பேர் மனம் திரும்பிருக்கிறீங்க, எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமாக தேவஸ்தம் செய்கிறீங்க. இல்லை, இப்போ உங்கள் மனம் என்ன சொல்லுது, நான் ரட்சிக்கப்பட்டாலும் அதெல்லாம் தீர்த்து கட்டியாச்சு, இப்போ ஒன்றே இல்லை, உலகத்துக்கு ஏற்றபடி ஜீவிப்போன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நீ மனம் போன போக்கில் ஜீவிப்பே ஆனால் விசுவாசியாகவும் இரு, இல்லை ரட்சிக்கப்படாத ஆளாகவும் இரு, உனக்கு துன்பம் தான் உண்டு. அந்த துன்பம் எப்படி இருக்குமா, 7 மடங்கு அதிகமாக இருக்குமா. அப்போ நமக்கு ஒரு பயம் இருக்கா, எத்தனை பேருக்கு பயம் இருக்குது சொல்லுங்கள், ஒன்றும் கிடையாது. எவ்வளோதான் சுவிசேஷம் கேட்டாலும் வெளியில் போகும்போது இப்படி தான் போவோம், பழைய மனுஷனை போல தான் போ. ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு என்னுடைய உபதேசங்களுக்கு என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மனம் இல்லை என்றால். எத்தனை பேர் செவி கொடுக்கும், ஆனால் எனக்கு நீங்கள் மாறணும். ஏன் மாறணும்னு சொல்கிறேன், ஆண்டவுடைய வருகை அதிசீக்கிரம், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லி மனக்கடினத்தோடு யார் யார் இருக்கிறோமோ அவங்களுக்கு அடி அடிக்க மேலே அடி. அதான் வசனத்தை எடுத்து சொல்கிறேன், ஏழத்தனை. இப்போ அநேகருடைய வாழ்க்கையை பாருங்கள், ஒரு நிம்மதி இருக்காது, ஏதேனும் ஒரு பிரச்சனை வீட்டில், சம்பாத்தியம் பண்ணுறது நினைத்திருக்காது, இல்லை பிள்ளைகளால் பிரச்சனை, இல்லை புருஷனால் பிரச்சனை, இல்லை மனைவியால் பிரச்சனை, ஏதேனும் ஒன்று நமக்கு இருக்குது. அப்போ அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம சிந்திக்க மாட்டோம், சிந்திச்சா தப்பிடலாம். வேதம் என்ன சொல்லுது, நாம் தேவனுடைய உபதேசங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நான் செவி கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் என்ன செய்வேன், 7 மடங்கு அதிக வாதனையை உண்மையில் நான் கொடுப்பேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அதெல்லாம் ஒன்றே இல்லை, எத்தனை மடங்கும் நான் என்ன செய்யலாம், அனுபவிக்க ரெடி. என் வாழ்க்கையில் கஷ்டத்துவ மத்தியிலே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கூட்டிக்கொண்டே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரசிக்கப்பட மாட்டோன் இருக்கு. அப்படி தானே இருக்கும், உங்களே பாருங்கள் எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. இல்லை, ஆனால் அதுக்கு தப்புறதுக்கு
வழி என்னனு வேதம் சொல்லுது. அந்த உபதேச சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கா? இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கை. எந்த ஒரு மனுஷன் தன் மனம் போன போக்கிலே வாழவே முடியாது. நம்ம என்ன சொல்கிறோம்? ஒருக்க ரசிக்கப்பட்டுட்டேன், ஒருக்க ஞானசனம் பெற்றுட்டேன், இனி எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது, என் வாழ்க்கை சுகபோகமாக இருக்கணும்னு வேதம் அதை சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறார்? எனக்கு எக்காலத்திலும் செவி கொடுக்கணும். செவி கொடுக்கக்கூடிய மனம் உங்களுக்குள்ளே வேணும். உங்களுடைய மனதை பாருங்கள். இல்லை, ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன் பாருங்கள். எண்ணாகமம் 25:1-15 வரைக்குள்ள வசனத்தை வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவ மனுஷன் மோசே இருக்கிறார். தேவ மனுஷன் திறப்பின் வாசலே மக்களுக்காக ஜெபிக்கக்கூடியதான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அந்த தேவ மனுஷன் அங்கே இருந்தும் கூட அவரால் என்ன செய்ய முடியலை? மக்களுக்கு நேரிடக்கூடியதான வாதையை தடுத்து நிறுத்த முடியவில்லை. கிட்டத்தட்ட 24,000 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. எப்பொழுது பாவம் நிவர்த்தி பண்ணப்படுகிறதோ, எப்பொழுது பாவம் அழிக்கப்பட்டதோ, எப்பொழுது பாவ மனுஷன் கொல்லப்பட்டானோ, அப்பொழுதுதான் அந்த வாதை நிறுத்தப்பட்டது. அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டுமே ஆனால் நீங்கள் தான் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ மனுஷனை கொலை செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும். அப்படி செய்தால் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். வாசிங்கள். இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மேவாபின் குமாரதிகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். பாருங்கள், சீத்தீம் என்று சொல்லும் போது அது என்ன என்றால், கிட்டத்தட்ட, அதாவது அது எந்த இடம் என்றால் கிட்டத்தட்ட எங்கே வந்துட்டாங்கன்னா, அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு அருகாமையிலே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசம் அருகாமையில், அதாவது வேத வல்லுநர் என்ன சொல்கிறாங்கன்னா, 39 வருஷம் அவங்க என்ன கடந்துட்டாங்க. பின்ன 1 வருஷம் தான் இருக்கு. அப்படிப்பட்ட கிட்ட வந்த அந்த காலகட்டத்தில் சாத்தான் வந்துச்சான். கிட்டத்தட்ட 24,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அவர்கள் தங்கள் தேவர்கள்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். பாருங்கள், அந்நியர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் கூட விருந்து உண்ணுங்க. நீ கூப்பிட்டாங்களாம், போனாங்களாம், அங்கே படைச்சதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆண்டோட கோபம் உண்டாச்சு. வாசிங்க. ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பெயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படி செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கி போடும்படி செய் என்றார். பாருங்கள், கொல்லுன்னு சொல்றார். யார இந்த நாக்கு குருசியாக சாப்பிடணும்னு சொல்லி போனாங்க தெரியுமா? அவங்களும் யார நாக்கு குருசியாக இலவசமாக அங்கே கொண்டு போட்டிருக்கோம், அந்த கொஞ்சம் சாப்பிடலாம் கடிக்கலான்னு தோணுமே, அப்படிப்பட்ட ஆட்களை. அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி, நீங்கள் அவரவர் பாகால் பேயோரை பற்றி கொண்ட உங்கள் மனிதரை கொண்டு போடுங்கள் என்றான். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக, பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, மோசேயும் அவரோடு கூட இருந்தான நல்ல மனுஷங்கள். அந்த வசந்த மறுபடியும் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக எழுது கொண்டு நிற்கையில், பாருங்க, தேவ மனுஷன், தேவனுக்காகவே வாழக்கூடிய ஒரு மனுஷன், சுகபோகமாய் எங்கே இருந்திருக்கலாம், பாரவோண்டி அரண்மனையில் இருந்திருக்கலாம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுக்காக அவர்களோடு கூட இருப்பதற்காக பரலோக ராஜ்யத்திற்காக கஷ்டங்களையும் பாடுகளையும் எடுத்துக்கொண்ட மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இந்த மக்களோடு கூட கிட்டத்தட்ட 39 வருஷம் ஆள் என்ன செய்கிறாரு, அவங்களோடு கூட கஷ்டப்படுகிறாரு. அந்த மனுஷனும் இப்படியெல்லாம் மக்கள் செய்கிறார்களே, அதனாலே கொல்லப்படுகிறார்களே, அதனாலே தண்டிக்கப்படுறான்னு அழுறார், கண்ணீர் விடுகிறார், பெருமூச்சு விடுகிறார். ஆனால் அந்த வாதை நின்றுச்சாயினா நிற்கலை. அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரீயை தன் சகோதரரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் கண்டபோது அவன் நடுசபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து, இஸ்ரவேலனாய் அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. பாருங்கள், அப்பொழுது வாதை நின்று போயிட்டு, நீங்கள் தான் பாவத்தை கொல்லணும்,
நீங்கள் தான் பாவ மனுஷனை கொல்லணும். மோசை உங்களுக்காக அழுதாலும் கூட, மோசை அந்த ஜனங்களுக்காக அழுதாலும் கூட அந்த வாதம் நிறுத்தப்படலை. பாவம், அதான் அதுக்கு முன்னாடி நான் லேவிய ராகமத்தில் சொன்னேன், என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பாவம் செய்வீர்களே ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் வாதை உண்டாகும். வாதை என்றால் கஷ்டங்கள், நஷ்டங்கள், அழிவுகள், சாபங்கள், எல்லா துன்பங்கள், நோய், வியாதி எல்லாம் அதுக்குள்ள அடங்கும். அதை ஏலத்தனையாய் அதிகப்படுத்துவேன் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒன்று மாத்திரம் சொல்லுவேன், வேதம் தான் சத்தியம். அந்த வேதம் எதையும் கூட சொல்லுது, மனுஷன் ஜெபம் பண்ணலாம் ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை நீங்கள் தான் கொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்குள்ள தேவனுக்கு பிரியமில்லாத என்னென்ன பாவம் இருக்கிறதோ அதை நீங்கள் தான் என்ன செய்யணும், சிலுவையிலே அறையணும். என் ஆசை, என் இச்சை, அவள் அப்போ சொல்கிறார், எப்படி தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைகள், இச்சைகள் எதுவானோ நான் சிலுவையிலே அறைந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு மாறாக, தேவ சித்தம் செய்வதற்கு மாறாக எதெல்லாம் இருக்கிறதோ அது என்ன செய்யணும், அப்படியே கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும். இங்கே என்ன உண்டாகுது பாருங்க, வாலிபனாகிய ஆசாரியனாகிய பினகாஸ் என்ன செய்கிறான், ஒரு ஈட்டியை வச்சு அப்படியே கொல்லுகிறான். கொல்லும்போது என்ன உண்டாகிறது, இரண்டு பேர் மரிக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன, பாவம் செய்கிறார்கள், பாவத்தோடே மரிக்கிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன, பாவத்தை அப்படியே கொல்ல வேண்டும், பாவத்தை அப்படியே நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அப்படி அகற்றினால் மாத்திரம்தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை என்று சொல்கிற காரணம் என்ன, தேவ கோபம். குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி காரணம் என்ன, வாதைகள் தான், தேவனுடைய கோபம். அப்போ விடுவிக்கப்பட ஒரே வழிதான் என்ன, பாவத்தை கண்டுபிடிங்கள், அந்த பாவ மனுஷனை உங்களை விட்டு சம்பூர்ணமாக அழித்து அகற்றி போடுங்கள். லேலியாஸ்து தொடர்ந்து வாசிங்க, எண்ணாகமும் 25 விட்டதிலிருந்து வாசிங்க. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். பாருங்கள், அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கு. 24,000 பேர் ஒரு தேவ மனுஷனுக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஒவ்வொன்றா சாவுறாங்க. ஆனால் அந்த தேவ மனுஷனால் காப்பாற்ற முடிஞ்சிச்சா? ஆனால் எனக்கு என்ன தெரியுமா தேவை, நீங்கள் மாறணும், உங்களுடைய மைண்ட் செட்டு மாறணும். ஈஸி கோயிங் பாங்க, ரொம்ப ஈஸியாக எல்லா காரியமும் பண்ணிடலாம் பாங்க, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய கடமைகளை புரிந்துக்கணும். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கடமை இருக்குது. அப்போ இங்கே என்ன கடமை இருக்குது, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமையானால் எனக்குள் இருக்கக்கூடிய பாவத்தை என்ன செய்யணும், கொல்லணும். எனக்குள் இருக்கக்கூடிய பாவ மனுஷன் என்ன செய்யணும், கொல்லணும். 24,000 பேர், ஒன்று ரெண்டு பேரில் 24,000 பேர் சாவுறாங்க. அந்த தேவ மனுஷன் எதுக்காக அழைக்கப்பட்டார், இந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிப்பட்டதான இடையில் அந்த கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதான மனுஷனில் 24,000 பேர் இறக்கும்போது இந்த இருதயம் எப்படி வலிச்சிருக்கும், அவர் அழுதார் என்று சொல்லப்பட்ட. அப்படின்னு அர்த்தம் என்ன, ஆண்டவர் நோக்கி முறையிட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன, ஆண்டவர் நோக்கி கண்ணீர் விட்டார். ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இப்படியெல்லாம் வாதைகள் வந்து 24,000 பேர் சாவுறாங்க, நிறுத்திவிடும் ஆண்டவரேன்னு சொல்கிறார்கள். ஆனால் நடந்துச்சா, இல்லை. எப்போ நடந்துச்சு, அந்த பாவம் கொல்லப்பட்ட போது, அதற்கு காரணமான மனுஷர்கள் கொல்லப்பட்ட போது வேதம் சொல்கிறது வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில் பாவமான எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கணும், விடணும். பாவம் செய்யக்கூடியதான் அந்த மனுஷனை அப்படியே அழிக்கணும். இங்கே பாவத்தை அழித்ததான அந்த மனுஷனுக்கு தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணுறார் தெரியுமா, சமாதானத்தின் உடன்படிக்கை பண்ணுகிறார். பினகாஸ் என்றதான அந்த ஆசாரியனுடைய மகனாகி அந்த வாலிபனுக்கு வாக்கு கொடுக்குறார், நீ பாவத்தை அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வைத்ததுனாலே நான் உன்னுடைய சந்ததி எல்லாம் சமாதானமாக இருக்கத்தக்கவாறு பண்ணுவேன் என்று. இப்போ நமக்கு எது தான் இல்லை, சமாதானம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் எது தான் இல்லை, சமாதானம் இல்லை. காரணம் என்ன, பாவம் இருக்குது. தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால். பாருங்கள், பக்தி வைராக்கியம். இப்போ நம்மள்கிட்ட என்ன இல்லை தெரியுமா, அந்த வைராக்கியம் தான் இல்லை. என்ன வைராக்கியம், ஆண்டவருக்கு நீ வாழ்வு, பரிசுத்தமாக வாழ்வு, அவருக்கு நீ வாழ்வு. ஏட்டை இருக்குது, ஒருத்தட்டம் கிடையாது. அப்போ எதில் வைராக்கியம் இருக்குது, பக்தியில் வைராக்கியம் இல்லை, பரிசுத்தத்தில் வைராக்கியம் இல்லை, தேவனுக்கு வைராக்கியம் இல்லை. எப்படி இருக்கும், உலகத்தில் வைராக்கியமாக இருக்கும். இங்கே
பக்தி வைராக்கியம் காட்டினதுனாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை தேவன் நிச்சயமாக பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறார் இல்லை, அவர் அருகாமல் இருக்கிறார். ஆவியான தேவன் இங்கே பிணகார் இந்த காரியத்தை செய்யும் போது அவர் கவனித்திருக்கிறார். அதனால பக்தி வைராக்கியம் காட்டினது நிமித்தம் இஸ்ரவேல் புத்திரன் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான், ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை இடுகிறேன். பாருங்கள், இதோ நான் அவனுக்கு சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளை இடுகிறேன் என்று இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு மாத்திரம் இல்லை, அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். மீதியானிய ஸ்திரீயோடைய குத்துண்டு செத்த இஸ்ரவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி, அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுவுமாயிருந்தான். பாருங்க, பாவம் யார் செய்தாலும் அந்த மனுஷன் ஆண்டும் மதிக்க மாட்டார். இவன் சித்தம் யார்? ஒரு பிரபு. குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பெயர் கஸ்பி, அவள் சூரியன் குமாரதி, அவன் மீதியானியருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாயிருந்தான். பாருங்க, அப்ப இறந்த ரெண்டு பேருமே பெரிய ஆட்கள் உலக பிரகாரமாய், ஆனா ஆண்டவர் அதெல்லாம் குப்பையா இருக்கு ஆண்டவர் சன்னிதானத்தில். இன்றைக்கி யாரும் இருந்துட்டு போங்க, பாவம் மாத்திரம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடாது. எப்படி? நீங்கள் யாரும் இருந்துட்டு போங்க, பாவம் மாத்திரம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாவம் இருக்குமே ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் ஒன்றுமே கிடையாது, செத்த பிணங்கள் தான், அதில் ஒன்றுமே இல்லை. அவர்களுக்கு பயங்கரமான ஒரு சம்பவம் நடந்தது, வாதை நிறுத்தப்பட்டது. அப்போ உங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் பாருங்கள். ஏன் என் வாழ்க்கையில், ஏன் என் குடும்பத்தில், ஏன் என்னுடைய பிள்ளைகள், இல்லை மனைவினால், இல்லை புருஷனால், எனக்கு ஏன் இப்படியெல்லாம் சம்பவம் நடக்கு? காரணம் என்ன? நாம் பாவத்தை விடலை, நாம் தேவனுக்கு மனப்பூர்வமாய் செவி கொடுக்கலை, நாம் தேவனுடைய சட்டத்திட்டங்களை கை கொள்ளலை. ரோமர்கள் நிருபம் 6:11-14 வரைக்குள்ள வசனங்களை வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 6:11-14 வரைக்குள்ள வசனங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாக ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என்ன சட்டத்தை உங்களுக்கு மேலே வைக்கிறார்? பாவத்துக்கு மரித்த அனுபவம் உங்களுக்குள் உண்டாக வேண்டும். திரும்பவும் சொல்கிறேன், முதல்ல சொன்னேன், கிறிஸ்தவ ஜீவியம் சுகபோகமாய் வாழக்கூடிய ஒன்று அல்ல. சட்ட திட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது, அந்த சட்ட திட்டங்கள் உட்பட்ட ஒரு ஜீவியம் தான் கிறிஸ்தவ ஜீவியம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாவத்திற்கு மரித்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். எப்படி இருக்க வேண்டுமா? பாவமே நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அப்படியானால் எப்படி இருக்க வேண்டுமாம்? தேவனை பிரியப்படுத்தக்கூடியவர்களாகவும் தேவ சித்தம் செய்யக்கூடியவர்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? சரீரத்தில் நிறைய அவயங்கள் இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, வாய் இருக்கு, இருதயம் இருக்கு, கைகள் இருக்கு, கால்கள் இருக்கு. இவைகள் எல்லாமே ஒவ்வொரு விதத்தில் இச்சிக்கக்கூடியவை. கண்கள் இச்சை தெரியும் உங்களுக்கு, காதுகள் கேட்கக்கூடாதவைகளை கேட்கும், கால் என்ன செய்யும் போகக்கூடாத இடங்களில் போவோம், இறுதியை என்ன கெட்டவைகளை தியானிக்கும். அப்போ இப்படிப்பட்டதான இந்த சரீர இச்சைகள் விடுவிக்கப்பட்டு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. இப்படிப்பட்டவைகளை இச்சைக்குரியவைகளை உடையவர்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த சாவுக்கேதுவான சரீரம் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும், நரகத்துக்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். எப்படி? இப்போ நம்ம சரீரத்தை பாருங்க, இந்த வாய் கொந்தபடியெல்லாம் எடுத்தவங்களை பேசும், இந்த கண்ணு கொஞ்சம் ரெஸ்ட் கிடையாது, ஃபுல்லாக நோண்டிட்டே இருக்கும் செல்லில். அப்போ இப்போ எப்படி தான் இருக்கு? அநீதத்தின் ஆயுதங்களாக, அநீதி செய்யக்கூடியதான, பாவம் செய்யக்கூடியதான ஒரு சரீரமாகவே இருக்கு. காலு சும்மா இருக்காது, அடுத்தவங்க வீட்டில் போயிருந்து அடுத்தவங்க பற்றி பேசிட்டு இருக்கும். அப்போ நம்முடைய சரீரத்தை பாருங்க, முழுக்க முழுக்க அது அநீதத்தின் ஆயுதங்களாக ஒவ்வொரு உறுப்பும் பாவம் செய்யக்கூடியதாக இருக்கு. உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? உங்கள் சரீரங்களில் அநேக உறுப்புகள் இருக்கு, அவைகளை நீதியான காரியங்களுக்கு, நீதிமானாக நீதிமாட்டியாக ஜீவிக்கத்தக்கதான காரியங்களுக்கு, பரிசுத்தவானாக உங்களை விளங்குவதற்கேற்ற காரியங்களுக்கு, பக்தி உடையவர்களாய் ஜீவிக்கக்கூடியதான காரியங்களுக்கு உங்களுடைய உறுப்புகளை, உங்களுடைய அவயங்களை பயன்படுத்துங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியா
இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாருங்கள், கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால், அதாவது இந்த கிருபை தான் நம்மிடத்துல இல்லை. வேதத்தை நீங்க படிச்சு பார்த்தா நான் ஆச்சரியப்படக்கூடியதான ஒரு காரியம் என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கார், எப்படி இது நான் அல்ல, எது செய்தாலுமே நான் இல்லை, அந்த கிருபை என்று சொல்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அந்த கிருபை இல்லை. அந்த கிருபை இருக்குமே ஆனால் பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த கண்களை எப்படியாவது மறைத்துக்கிடுவார். இந்த அதாவது கோபந்தான் வரும், அவங்க அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம், அந்த நாவை கட்டுப்படுத்திடுவார். அந்த சரீரத்தை அவர் அப்படியே பாதுகாத்து பரிசுத்தமாகவே ஜீவிக்கூடிய ஒரு பலனை கொடுக்குறார். அதான் இது கிருபையை யதார்த்தமாய் உணர்ந்த தாவீது ராஜா அழகாக பாடுவார், ஜீவனை பார்க்கலும், எப்படி அந்த உலகத்தில் நிறைய நாள் வாழ்கிற பார்க்கலும் உன்னுடைய கிருபை நல்லது. பவுல் அப்போஸ்தலன் திமோத்தேயை பார்த்து சொல்லுவார், எப்படி நீ கிருபையிலே பலப்படு என்று. இப்போ நம்ம இடத்துல என்ன இல்லை, இந்த கிருபை தான் இல்லை. இது என்ன கிருபை தெரியுமா, நடக்கும்போது நம்மளை பாதுகாக்கும், பார்க்கும்போது நம்மளை பாதுகாக்கும், பேசும்போது நம்மளை பாதுகாக்கும், சிந்திக்கும்போது நம்மளை பாதுகாக்கும், எவ்விதத்திலும் பாவம் அணுகாத விதத்தில் அவர் உங்களோடு இசைஞ்சு உங்களை பாதுகாக்கும். அநேகருக்கு இது எப்படி இருக்குன்னே தெரியாது, ருசித்ததே கிடையாது, அனுபவித்ததே கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை எந்த ஒரு மனுஷனாலும் தனிப்பட்ட விதத்திலே முடியாது. ஏதென்னு கிருபையினால தான் உங்களால் முடியும். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்க, அர்த்தம் என்ன, அவருடைய கிருபை உங்களுக்குள்ள உண்டானது, அதுவரைக்கும் பாவத்தை செய்யக்கூடிய இருதயம் அது இச்சிக்காது. அதான் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு பிச்சை. இந்த கிருபை தான் இப்போ நம்ம இடத்துல இல்லை. ஏன் இல்லை, மூணு காரியங்களை சொன்னேன். ஒன்று, சுவிசேஷம் ரட்சிக்கக்கூடிய பலனுடையது யாருக்கு, விசுவாசத்தோடு கேட்குற ஜனங்களுக்கு. உங்களுக்குள்ள விசுவாசம் கிடையாது, அதனால் அந்த ரட்சிப்பை சொந்தமாக்கிட்டு இல்லை, ஏன்னா சுவிசேஷம் நீங்கள் கேட்குறீங்க. ரெண்டாவது என்ன, கிறிஸ்தவ ஜீவியம் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டது. நமக்கு என்ன, ஒரு சட்டத்தை எனக்கு கொடுத்துடாத, ஒரு கற்பனை எனக்கு கொடுத்துடாத, நான் இப்படி தான் இருப்பேன், அப்போ ஏதாவது மாற்றம் உண்டா, இல்லை. மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு, பாவத்தை நமக்குள்ள வைக்கக்கூடாது, பாவம் மனுஷன் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படி இருக்குமே ஆனால் வாதைகளும் துன்பங்களும் நெருக்கங்கள் தான். கிருபை கிடைக்குமா, கிருபை கிடைக்காது. நல்லா கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், உங்களை நீங்களே ஏமாத்திட்டுருக்குறீங்க. திரும்பவும் சொல்லட்டா, உங்களை நீங்களே ஏமாத்திட்டுருக்குறீங்க. எல்லா பள்ளியும் ஏட்டை போடுறீங்க, ஆண்டவட்ட போடுறீங்க. இப்போ நிறைய இருக்குன்னா சாத்தான் வஞ்சித்துட்டான், சாத்தான் செய்துட்டான். சாத்தான் ஒன்றும் செய்யலை, நீங்கள் தான் செய்கிறீங்க, நீங்கள் தான் இடம் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் உங்களை குறித்த, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்த, உங்களுடைய வாழ்க்கையை குறித்த எந்த விதமான உணர்வும் மற்றும் மாடு போல ஜீவிக்கிறோம். ஜெப ஜீவியம் கிடையாது, வேதத்தை குறித்து தானே எந்த உணர்வும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. சுவிசேஷம் அறிவிக்கும் போது தூங்கிட்டு இருப்போம், இங்கேயும் தூங்குறோமே. அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, மூணு காரியம் சொன்னேன். ஒன்று, சுவிசேஷத்தை விசுவாசத்தோடு கேளுங்க. ரெண்டாவது, இனி மனம் போன ஜீவியத்தோடு, மனம் போனதான ஒரு வாழ்க்கை உடையவர்களாக இருக்காதுங்க, நீங்கள் சட்டத்திட்டங்கள் உட்பட்டவங்க. அடுத்தது என்ன, பாவத்துக்கு இடம் கொடுக்காதுங்க, பாவ மனுஷனை என்ன செய்யணுமா, சிலுவையில் அறையுங்க. அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும், உங்களுக்கு அண்ணன் ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு அண்ணன் ஜெபம் பண்ணுங்க, எல்லா காரியத்தையும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுங்க. மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம், உடைய இரக்கங்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லை இல்லாத உடைய கிருபைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவை. இந்த ஆராதனை தந்தமைக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த ஆராதனையில் கூட்டி சேர்த்து ஆத்மாக்களுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனையினர் பேசி அறிவித்த திரு வார்த்தைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமபிதாவை. மூன்று காரியங்கள் எங்களுடைய இருதயங்களை தெளிவாக இருக்க கிருபை செய்தல்லும் பரமபிதாவை. எப்பொழுதெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதோ அது விசுவாசத்தோடு கேட்போமே ஆனால் அது எங்களை பூர்ணமாய் விடுவிக்கும் என்று தான ஒரு உணர்வும் பெலனும் விசுவாசம் எங்களுக்கு நிறைந்திருக்க செய்ய முடியாது கேஞ்சிரும் பரமபிதாவை. கிறிஸ்துவாகிய உண்மை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகிய அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் பரமபிதாவை சட்டத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளவும் பரமபிதாவை. அதனாலே நாங்கள் உங்கள் சட்டத்திட்டங்களை எப்பொழுதும் எங்களுடைய நெற்றியில் எழுதினத்தக்கதாய், எங்களுடைய இருதயத்தில் எழுதினத்தக்கதாய், நாங்கள் எப்பொழுதும் பரமபிதாவை அதை எங்களுக்கு முன்பாக வைத்து அதன்படி ஜீவிக்கத்தக்கதான உணர்வுகளாய் காணப்பட நிற்கருவை செய்ய முடியாது கேஞ்சிரும் பரமபிதாவை. உண்மை விட்டு விலகும் போது, துர்க்கிரியைகளை செய்யும் போது, உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது பரமபிதாவே எங்களுக்கு துன்பமும் நெருக்கமும் வேதனையுமே என்பதை அறிகிறோம் பரமபிதாய். கையிட்டு பிரயாசப்பட்டு செய்யக்கூடிய எல்லாவற்றிலும் சாவமே என்பதை அறிகிறோம் பரமபிதாவே. ஏழுத்தனையான வாதைகளை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன் பரமபிதாவே. இதை நாங்கள் எங்கள் இருதயத்தில் வைத்துக்கொள்ள கிருபை செய்யும் பரமபிதாய்.
பாவம் செய்வதற்கு முன்பாக இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்தப்படவும் பரமிதாவை பாவம் செய்யாதவனும் பாவ மனுஷனை கொன்ற அனுபவம் பாவத்தை கொலை செய்த ஒரு அனுபவத்தோடு சிலுவையிலே அறைந்த ஒரு அனுபவத்தோடு அடியாளர் ஜீவிக்கவும் அப்படி வாக்குத்தமான ஆசீர்வாதமான எல்லாவற்றையும் அடியார் சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்தில் ஆவிக்குரியவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை செய்ய முடியாதுக்கென்றோம் பரமிதாவை. இந்த சீயோன் மலை ஜெப வீட்டிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஜெப வீட்டிலே கூட்டி சேர்த்த விசுவாசிகள் மற்றும் ஜெப வீட்டுக்கு வரக்கூடியதான எல்லா ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் பரமிதாவை. எல்லாரும் ஒன்றாக இருக்க கிருபை செய்தலும் பரமிதாவை. இந்த உலகத்தில் நீர் இருக்கும்போது பிதாவை நாம் ஒன்றாயிருப்பது போல சீஷர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று நீர் வேண்டிக் கொண்டீரே பரமிதாவை. அதே வேண்டுதல்களை அடியார்கள் இந்த நேரத்தில் எடுக்கிறோம் பரமிதாவை. இதோ இங்கு வரக்கூடிய எல்லா விசுவாசிகளும் இங்கு வரக்கூடிய எல்லாரும் ஒன்றாயிருக்கும்படியாய் ஒன்றாயிருக்கும்படியாய் ஏக சிந்தையுடையவர்களாய் அன்பை கூட்டி வழங்கக்கூடியவர்களாக சகோதர சிநேகத்தோடு அன்பை கூட்டி வழங்கக்கூடியவர்களாய் காணப்படும் பரமிதாவை. கூடுதல் குறவுகள் வரும்போதும் அதை சகிச்சு பொறுத்து ஐக்கியமாயிருக்க நீர் கிருபை செய்ய முடியாய்க்கென்றோம் பரமிதாய். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதித்தலும் ஒவ்வொருடைய செய்கிறதான வேலைகளை ஆசீர்வதித்தலும் பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் படிப்புகளை ஆசீர்வதித்தலும் பரமிதாய். ஒவ்வொரு வீட்டிலும் பரமிதாவை இருக்கிறதான சமாதான கேடுகள் சஞ்சலங்கள் வருத்தங்கள் தரித்திரங்கள் பரமிதாவை இவையெல்லாம் மாற்றப்பட்டு போகவும் தெய்வீக சமாதானம் தெய்வீக சந்தோஷம் தெய்வீக ஆறுதல் பரமிதாவை சுகம் வெல்லம் பரமிதாவை. இந்த உலகத்திலே வாழ தேவையான பொருள் தேவைகளால் நிறைக்கப்பட்ட அனுபவத்தோடு காணப்படவும் கடன் பாரங்கள் இல்லாத அனுபவத்தோடு காணப்படவும் கிருபை செய்ய முடியா ஆய்க்கின்றோம் பரமிதாவை. ஒவ்வொருவரும் தங்களை குறித்த உணர்வோடு காணப்பட கிருபை செய்யும் பரமிதாவை. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிற பரமிதாவை. எங்களுடைய கண்கள் எங்களை பார்க்காமல் பிறரையே பார்த்து பிறரையே குற்றப்பிடிக்கக்கூடிய சுபாவங்கள் மாறி எங்களை உற்று நோக்கி இந்நிலைமை இப்படி இருக்கிற ஆண்டவரே பாவத்தை அறைந்த அனுபவத்தோடு புதிய இருதயத்தோடு இந்த உலகத்தில் ஜீவனம் பண்ண புதிய ஆவின் பலத்தோடு வாழ எனக்கு கிருபை செய்யாண்டவரே என்று ஜெபிக்கத்தக்கதான உணர்வோடு எல்லாரும் காணப்பட கிருபை செய்தாலும் பரமிதாவை. பரமிதாவை இந்த இறக்கங்களுக்காக கெஞ்சிகிறோம். இந்த ஜெப வீடு அறிகிறேன் பரமிதாவை. செல்வராஜ் அப்பா மூலம் மிகுந்த பிரயாசத்தோடு இந்த ஜெப வீடை கெட்ட எழுப்ப கிருபை செய்த தேவன்தாமே நீர் மன இறங்கி பரமிதாவை இங்கு நல்ல ஒரு ஜெப வீடு கெட்ட எழுப்பப்படவும் அது ஜனங்களுக்கு பிரயோஜனமாய் அமையவும் நீர் கிருபை செய்ய முடியாய் கெஞ்சிகிறோம் பரமிதாவை. சபைக்கு இவ்வளவோ நெருக்கங்கள் இருந்த போதும் இவ்வளவோ கடன் பாரங்கள் இருந்த போதும் உடைய கரம் மாறாதா இருந்து நீரே சபைக்கு தலைவர் என்பதை வெளிப்படுத்தும் விதத்திலே இந்த நெருக்கத்திலும் எங்களை சமாதானமாய் நடத்துகிற தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 பரமிதாவை. சபை ஊழியக்காரர் எல்லாரையும் பாதுகாத்தாலும் எல்லாரும் ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவங்களை அடைந்து கொண்டு ஆவிக்குரியவர்களாக ஆத்துமாக்களுக்காக பிரயாசப்படக்கூடியவர்களாக பரமிதாவை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடியவர்களாக காணப்பட கிருபை செய்தாலும் பரமிதாவை. எதுமெற்றதான அடியானோடு கூட இருந்தாலும் சரீர சுகம்பெல்லாம் ஆரோக்கியம் தந்தாலும் உமக்கு பயந்து ஜீவிக்கவும் உடைய திருவிழா சித்தம் எதுவானாலும் அதை சற்றும் யோசிக்காமல் அதை அப்படியே செய்து நிறைவேற்றக்கூடிய பலனுடையவனாக இருக்கவும் உடைய உணர்த்தில் கீழ்பட்டு ஜீவிக்கக்கூடியவனாக இருக்கவும் கிருபை செய்ய முடியாது கெஞ்சிரம் பரமிதாவை. சபையை கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் நினைவு கூர்ந்து கிருபை செய்ய முடியும் கெஞ்சிரம். இது வீட்டுக்கு போகிறதான ஒவ்வொருவரும் கூட இருந்தாலும் பரமிதாவை இன்று சாயங்காலம் நடக்கிறதான பொதுக்கூட்டத்திலும் வல்லமை அதிகாரத்தோடு கிருபை செய்ய முடியும் கெஞ்சிரம். இயற்கை அனுகூலமாக இருக்கவும் திரளான ஜனங்கள் வரவும் ரட்சிக்கப்படவும் கிருபை செய்ய முடியும் கெஞ்சிரம். பரிசுத்த வேதபாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை ஆசீர்வதித்தலும் அவர்களையும் பரமிதாவை செய்கிறதான இந்த ஊழியத்திற்கு தக்கவாறு ஆசீர்வாதம் அவர்களுக்கு சரீர பிரகாரமாகவும் உலக பிரகாரமாகவும் ஆவிக்குறி பிரகாரமாகவும் கிடைக்க கிருபை செய்தாலும் உமக்கு பயந்து பரமிதாவை அவர் கற்றுக் கொடுக்கவும் கிருபை செய்ய முடிக்கின்றோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் கடமைக்காக படிக்காமல் அந்த வேத எழுத்துக்களை வேத வார்த்தைகளை இருதயத்திலே கை கொண்டு ஜீவிக்க கிருபை செய்தாலும் சகல நன்மைகளையும் எல்லாருக்கும் பூரணம் பரிபூர்ண சம்பந்தமாக கட்டளையிட்டலும் எல்லாரையும் எல்லா தீமைக்கும் தீய சக்திகளுக்கும் எதிர்சத்து வல்லமைகளுக்கும் கொள்ளை நோய்களுக்கும் விலக்கி உமக்குள்ளும் உடைய இரத்தத்துக்குள்ளும் ஐந்து அடைக்கலத்திற்கும் வைத்து பாதுகாக்க முடிக்கின்றோம். யாவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமிதாவே ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்மனைவரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக ஆமேன்.